நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பர் முருகன். இன்னைக்கு இணையதளத்தில் ஒரு செய்தி பார்த்தேங்க, அதிர்ச்சியாகவும் அதே சமயத்தில் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. நான் பார்த்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை முதல்வராகிறார் உதயநிதி ஸ்டாலின். தமிழகத்தினுடைய புதிய ஒரு இளைஞர் சக்தி இந்த தேசத்தை ஆளுகிறதுக்கு வந்துருச்சே அப்படின்ற கழக கண்மணிகள் எல்லாம் சந்தோஷமா அப்படியே வந்து பூரிச்சு போயிருக்கிறாங்க. எங்களுடைய இன்பண்ணாவையும் நாங்க ஏதாவது பொறுப்புல பாத்துட்டோம்னா அப்படின்ற ஒரு குரூப் வந்து கிளம்பணும் கமாண்ட் எழுதிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு குரூப் வன்மங்கள், வன்ம குமுறல்கள். எப்படிங்க நீங்க உதயண்ணா வந்து சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் சொல்லுது. ஸோ இப்போ உதயண்ணா துணை முதல்வர் ஆகிறது நடக்குதா நடக்கலையாங்கிறத தாண்டி ஒரு நியூஸ் கார்டை போட்டு மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அந்த வைப்ல வச்சிருக்கிறோமா அப்படின்றத திமுக செக் பண்ணிருக்குது அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கலாம். இப்போ உதயண்ணா முதல்வராகிறத முதல்ல யார் எதிர்க்கணும் யோசிச்சு பாருங்க. திமுக கட்சியிலிருந்து வை கோபாலசாமி நாயுடு, வைகோ அவர்கள் தனியாக விடுறாங்க ஒரு கட்சி தொடங்கி மதிமுக அப்படின்னு. அந்த கட்சி துவங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன சொல்லப்பட்டது, திமுக கட்சியில முத்தமிழறிஞர் வந்து அவருடைய மகன் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அந்த கட்சியில வாரிசு அரசியல் வந்து ரொம்ப மேலோங்கி நிற்குது. அவர் முதல்வராக இருக்கலாம், அவர் பையனுக்கே வாய்ப்பு கொடுக்குறாரு, வேற யாருக்கும் அந்த வாய்ப்புகளை கொடுக்கறது இல்லை. உள்கட்சி அரசியல் ரொம்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவச்சுக்கிட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து ஒரு கட்சியை தொடங்கினாரு. காலப்போக்கில் அந்த கட்சி கூட கூட்டணி வச்சாரு. இப்போ கிட்டத்தட்ட திமுகவுக்கு அந்த கட்சி அடகு வச்சாச்சு. அந்த மதிமுகவில் பொதுச் செயலாளராகவும் வைகோட பையன் தான் இருக்கிறாரு. அப்போ எந்த கொள்கைக்காக வெளியே வந்தாரோ அந்த கொள்கையை அவர் கட்சியிலே சரிப்படுத்த முடியவில்லை. இந்த சூழ்நிலை இருக்குது. அப்போ வாரிசு அரசியல தமிழகத்தில் திணிக்கிறதுக்கான முயற்சியை எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சியிலிருந்து வெளியே போகிற அளவுக்கு ஸ்ட்ராங்கான பர்சனாலிட்டி யார் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணு கெட்ட தூர வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படின்னு பிஜேபி சொல்றாங்கல்ல, அதே போல கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் திமுக கட்சியிலிருந்து வெளியே வந்து தனியா ஒரு இயக்கம் துவங்கி தனியார் கட்சி துவங்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு பொறுப்பு கொடுக்குறீங்க, அதனால நான் கட்சி விட்டு வெளியே போறாங்கன்னு சொல்றதுக்கு ஒரே ஒரு ஆண்பலம் கூட இல்லை, சொல்லக்கூடாதான் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர் கூட இல்லை. அதை நாம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதனால உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் இல்ல, நேரடியா முதல்வராக அறிவிச்சாலும் கைத்தட்டி ஆரவரிச்சு திருவிழா எடுக்கிறதுக்கு மாவட்ட செயலாளர்கள் வரிசையில காத்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் இன்பநிதி அண்ணாவுக்கும் போஸ்டர் விடுறது காத்திருக்கிறாங்க. நாம அதனால வருங்காலங்களில் இன்பநிதி பாசறையில சேரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட தயாராயிட்டாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளருடைய வாரிசுகள்லாம் இளைஞர் அணியில் இருக்கணும் இல்லையா, இருக்கணும்ல, அப்புறம் அவங்களும் பொறுப்பணும் இல்லை. அதனால உதயநிதி அண்ணா முதல்வராகிறதும் துணை முதல்வராகிறதும் இந்த ஆட்சிக்குள்ளே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாகவே இருக்கு. நாம தேர்தல் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சம் கவனம் செலுத்தணும். பொதுமக்களாக இருக்க நாம கவனம் செலுத்தணும். சும்மா ரெண்டு நாளைக்கு என்னங்க அவனுக்கு என்னங்க தகுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல போட்டு கதறிக்கிட்டு குமுறிக்கிட்டு அப்புறம் போய் வழக்கம் போல ஏதாவது படம் வந்துச்சுன்னா கை தட்டிக்கிட்டு அப்புறம் மறுபடியும் உதயண்ணா வந்தாருன்னா கூட்டம் கூடி திருப்பியும் ஓட்டு அதே கட்சிக்கு போட்டு இதெல்லாம் திமுக பார்த்தாச்சு. ஏற்கனவே முத்தமிழறிஞர் இந்த விஷயத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு, நாலு நாள் கத்துவானுங்கடா அப்புறம் அவ்வளவுதான் போயிட்டே இருப்பானுங்க, அவனுக்கு அடுத்த வேலையை பார்ப்பானுங்க. மன்மை வச்சு பழி செய்யற அளவுக்கு தமிழ்நாட்டில் எவனுக்கும் ஆண்மை இல்லை அப்படிங்கிறத முத்தமிழறிஞர் ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனா அந்த தமிழ்நாட்டுல ஒரே ஒரு கட்சி மட்டும் செய்யறது சிரிச்சுக்கிட்டே வன்மை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த கட்சியின் பெயர் நாம் தமிழர் கட்சி. முத்தமிழறிஞர் அவருடைய கூட்டணி கட்சி இலங்கையில லட்சக்கணக்கான தமிழர்களை அப்படி கூட சொல்ல வேண்டாம், திராவிடர்களை அவருடைய பாஷையில மனிதர்களை கொலை செய்யறதுக்கு காரணமாக இருந்தது. நாங்க இவங்க தான் துப்பாக்கி சுட்டு போய் கொண்டாங்க அப்படின்னு சொல்லல. ஆனா அங்க நடந்த அக்கிரமங்களுக்கு அநியாயங்களுக்கு அங்க நடந்த படுகொலைகளுக்கு இந்திய பேரரசு ஏய் என்னடா பண்ற இலங்கை சடா அப்படின்னு சொல்லியிருந்தா நிப்பாட்டி இருக்க முடியும். உலக வல்லாதிக்கத்தின் ஒரு நாடாக கூடிய இந்தியா ஒரு வாரத்தை சுடங்க போட்டு பேசியிருந்தா நிப்பாட்டி இருக்க முடியும். இந்திய பாராளுமன்றத்துல தமிழகத்திலிருந்து போன எம்பிக்கள் எல்லாரும் அஞ்சாரஞ்சன் அழகிரின் வெளியே சொல்லி பேசுறது மட்டும் இல்லாம பாராளுமன்றத்தில் அஞ்சாரஞ்சனா இருந்திருந்தால் பிரச்சனை தீர்த்துக்க முடியும். ஆனா தீர்க்காம மந்திரி பதவி வாங்குறதுக்கு மல்லாக்கப்படுத்திக்கிட்டு உன்னாவிரதம் தான். நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல அரசியலை நாம மறந்துட்டோமா இல்லையா, மறந்துட்டோம்ல. இதே போல பல விஷயங்களை மறந்துட்டோம். திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. ஏன் கலைக்கப்பட்டது, ஊழல் குற்றச்சாட்டின் காரணமா கலைக்கப்பட்டது. ஆனா அவர்கள் சொன்ன காரணம் என்ன, வெளியில் வந்து நாங்க வந்து பிராமின்ஸுக்கு எதிராக பேசுறோம், ஹிந்துஸுக்கு எதிராக பேசுறோம் அப்படின்றதுக்காக கலைச்சிட்டாங்க. மேல இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய ஆளுகளா இருக்கிறாங்க. ரெண்டாவது எங்களை வந்து கூட்டு சதி சேர்ந்து பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு எந்த விஷயத்த இவங்க கன்வே பண்ணு நினைக்கிறாலும் அதை கன்வே பண்ணி மறுபடியும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துடுறாங்க. நாம ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும்.
தேர்தல் அரசியல் அப்படிங்கிற பொழுது நோட்டா போட்டு போடுறது, சினிமா நடிகர்கள் சொல்ற கட்சி போட்டு போடுறது, அல்ல எவனாவது யூடியூப்ல வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல என்னத்தையாவது எழுதி பேசி தள்ளினா அந்த இன்ஃபுளுயன்சருடைய பேச்சுக்களுக்கும் எழுத்துக்களுக்கும் மயங்கி அதுல ஓட்டு போட்டீங்கன்னா நமக்கு சுயமாக புத்தி இல்லைன்னு அர்த்தம். இப்ப நான் சொன்னதுக்காகவே நீங்க கட்சி ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தம், கரெக்ட் தானே? நான் சொன்ன சாப்பாடை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சொந்தமா அறிவு இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு பிடிச்சாதானே சாப்பிடணும், உங்களுக்கு பிடிச்சாதான கட்சிக்கு ஓட்டு போடணும். ஆனா இங்க தேர்தலில் மட்டும் என்ன பண்றாங்கன்னா அடுத்தவ என்ன பண்றா, எது மெஜாரிட்டியா இருக்கும் அது ஜெயிக்குமோ அப்படின்னு தோணுச்சுன்னா அதுவே ஓட்டு போடுறது. ஏன் மெஜாரிட்டியா இருக்காங்க இங்க எங்க சாதிக்கார பையங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டானா போதும், இந்த சாதிக்காரன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு உடனே ஓடிப்பு ஓட்ட போட்டுருது. இந்த வேலைகள் தான் நமக்கு பொது புத்தியில இருக்குது. இந்த பொது புத்தியில் இருக்கிறதுனாலே உதயண்ணா முதலமைச்சர் ஆகிறத யாரும் தடுக்க முடியாது. நீங்களும் நானும் நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆகையால் இன்று முதல் உதயண்ணா முதல்வர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இப்ப இந்த கோபம் உங்களுக்கு வருதா? என்னங்க நீங்க எந்த தகுதியுமே இல்லை, நாலு சினிமா படம் நடிக்கிறாரு, முத்தமிழறிஞருடைய மகன், அவருக்கு மகன், அவருடைய பேரன், அந்த குடும்பத்தில் வாரிசுங்கிறதுக்காகவே அவரை முதலமைச்சர் ஆக்கி விட்டுட்டாங்க, துணை முதலமைச்சர் ஆக்கி விட்டாங்க அப்படின்னு சொன்னா இது வாரிசு அரசியல வந்துடாதான், மன்னராட்சி மாதிரி வந்துருதா, நம்ம சுதந்திரம் வாங்கினோமா இல்லையா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளும் அவங்க மண்டைகளை ஓடிச்சு அப்படின்னா நீங்களும் நாமளும் ஒரே வேவுல இடத்துல இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நாம என்ன என்ன செய்யணும்னா தேர்தல் பொழுது இப்ப சிரிச்சுக்கிட்டே வச்சுக்கிட்டு தேர்தல் போது மண்டைக்குல மூளை கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். என்ன யோசிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா இந்தியா ஒரு சுதந்திர நாடு, நாம வெள்ளக்கண்ட சுதந்திரம் வாங்கிட்டோம், நமக்கு தேர்தல் நடத்துறது நமக்கு நம்மை ஆளக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கிட்டே குறிப்பிட்ட கட்சிக்கிட்டே அடிமையா இருந்தால் நாம மீண்டும் அடிமையாகிட்டா இருக்கும் அப்படிங்கிறத உணரணும். இந்த உணர்ற தகவலை அவங்க நண்பர்களிடத்துல உணர்வு ரீதியாக கடத்த வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், மொழி ரீதியாக கடத்த சொல்லலை, இன ரீதியாக கடத்த சொல்லலை, வெறுப்பு பேச்சுகளை கடத்த சொல்லலை. நாம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம், மீண்டும் அடிமையா இருக்க வேண்டாம். அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க, அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. போன முறை ஒருத்தர் நம்ம ஆண்டாரு, சரியா செஞ்சிருக்கிறாரா இல்லையா, சரியா செய்யல நினைக்கிறீங்களா, அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணி அடுத்த ஒருத்தரை வாய்ப்பு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்த மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அப்படி செஞ்சா மட்டும்தான் இதுல இருந்து தீர்வு கிடைக்கும். இது சொல்லும் பொழுது பூமர் இன்டர்வியூ செய்ய மாதிரி தான் தெரியும், வேற வழி கிடையாது. நீங்க இமீடியட் ரியாக்ஷன் அப்படின்னு ஒண்ணு பண்ணி அரசியல எதையுமே சாதிக்க முடியாது. அரசியலை பொறுத்த அளவுக்கு பொறுமை, அது எருமையோட ரொம்ப முக்கியம், எருமையோட ரொம்ப முக்கியம், ரொம்ப மெதுவா செய்யணும், பொறுமையா இருங்க. தேர்தலின் பொழுது வரிசையில் நின்று வளர்ந்த ஓட்டு போடுவாங்க. எனக்கு என்னங்க, நான் சென்னையில வேலை பாக்குறேன், என் ஓட்டு நாகர்கோவில் இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு, நான் எதுக்கு வந்து ஓட்டு போடணும், ஓட்டு போட்டா நாடு மாறிடுமா அப்படின்னு வியாக்கியானம் பேசுனீங்கன்னா இப்படித்தான் நடக்கும். சரிதானா? காமராஜர் தோத்ததுக்கு எதிர்த்து நின்று வெற்றி பெற்ற திமுக காரணம் இல்லை, அன்னைக்கு ஓட்டே போடாம இருந்தாங்க இல்ல, கிட்டத்தட்ட 40% மக்கள் அவங்க தான் காரணம். அப்போ ஓட்டு போடாம இருந்தீங்கன்னா நீங்க காமராஜரே தோற்கடிக்கிற வாய்ப்பை தமிழ்நாட்டில் உருவாக்குறீங்க. அப்போ உதயண்ணா முதல்வராகிறத யார் தடுக்க முடியும்? நீங்க ஓட்டு போடணும், உங்களுக்கு பிடிச்ச அபிமான நட்சத்திரங்களுக்கு, உங்களுக்கு பிடிச்ச உங்களுடைய தொகுதியுடைய வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடணும். யாரையுமே பிடிக்கலைங்க அப்படின்னா நீங்க தேர்தலில் போட்டியிடுங்க. உங்களை உங்களுக்கு பிடிக்கும் தானே, நாங்க திரும்பி எம்எல்ஏ போட்டி போட சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்குங்க அப்படின்னா சோறு திங்கிறீங்கல்ல, உயிரோட வளர்ந்து ஆசைப்படுறீங்கல்ல, உங்களுடைய தலைமுறையும் உயிரோட வளர்ந்து ஆசைப்படுறீங்கல்ல. ஒரு 10 பேர் சேர்ந்து உங்களுக்கு நாமினேஷன் ஃபைல் பண்ணா வெறும் 10,000 ரூபாய் கட்டுனா நீங்க தேர்தலில் போட்டிடலாம், அவ்வளவுதான். வைப்பு தொகை அவ்வளவுதான் கட்ட வந்திருக்கு. 10 பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், உங்க தொகுதியில உங்க சொந்தக்காரன் பந்தக்காரன் கூட உங்களுக்கு நீங்க நல்லா இருக்குன்னு நினைக்க மாட்டானா? 10 பேரோட உங்களை வேட்புமனு தாக்கல கூட வரமாட்டானா? அவ்வளவுதான், நீங்களும் கேண்டிடேட் ஆயாச்சு, தேர்தலில் போட்டிடுங்க. உங்க குறைகளை சொல்லுங்க, உங்க பிரச்சனைகளை சொல்லுங்க, மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்புன்னு சொல்லுங்க. நீங்க சட்டமன்றத்துக்கு வாங்க, சட்டமன்றத்தில் வந்து உதயண்ணாவை எதிர்த்து பேசுங்க, நடக்கும். ஆனா அதுக்கு பொறுமை அவசியம், அது எல்லாத்தையும் விட ஆத்ம பலம் வேணும். தமிழகத்துல பெரும்பாலான மக்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா மனபலம். அது இல்லாதவங்களை நீங்க எங்க பாக்கலன்னா தமிழகத்தின் தெருக்கள் தோறும் திராவிட பான கடைகள் இருக்கு இல்லையா, அங்க போய் பார்க்கலாம். அங்க நிக்கிறவங்களுக்கு பூரா மனபலம் அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லை, இருந்திருந்தால் அங்க போக வேண்டிய அவசியப்படலங்க இல்லை. அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன், நன்றி.